ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சென்னையில நைட்டு ட்ரெயின் ஏறி மார்னிங் திருவாரூர் ரீச் ஆயிட்டோம். இன்னைக்கான டே இங்க தான் இருக்க போது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ரூம் புக் பண்ணிருந்தோம். மார்னிங் ரெடி ஆகி கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். போற வழியில திருவாரூர் தேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. திருவாரூர் தேர் தான் ரொம்ப பெரிய தேர். நியூஸ்ல டிவில எல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். சோ அந்த தேர் வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் போறப்போ திருவாரூர்ல ஒன் டேக்கு கார் புக் பண்ணிருந்தோம். திருவாரூர்ல இருந்து திருநள்ளாருக்கு வந்துட்டு இருக்கோம். எனக்கு ஏழரை சனி முடிஞ்சு ரொம்ப மாசம் ஆச்சு. சரி, சனி பகவான போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு திருநள்ளாருக்கு தான் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி எல்லாருமே இங்க எண்ணெய் தேய்ச்சி இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு சாமி பார்ப்பாங்க. பட் ஆனா நாங்க வந்து வெறும் அந்த தண்ணி மட்டும் தலையில தெளிச்சுக்கிட்டோம். சோ குளத்துல வந்து கொஞ்சம் கால்லாம் நினைச்சிட்டு இப்ப கோவிலுக்கு வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். நாங்க போற அன்னைக்கு ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே நாளே ரொம்ப கூட்டமா இருக்கும் எல்லா இடத்துலயும். ஃப்ரீ தர்ஷன் வந்து ரொம்ப லைன் அதிகமா இருந்தது. சோ அதனால நாங்க வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப காலியாவே இருந்தது. ஃப்ரீ தர்ஷன் தான் ரோடு வரைக்கும் வந்து லைன் நின்னுது. சோ இதுல வந்து ஒரு ஒன் ஹவர் குள்ளேயே வந்து நாங்க சுவாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. உள்ள சனி பகவான் கிட்டதான் வந்து ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதிக அளவுல கூட்டமா இருந்துச்சு. சோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு எங்களுடைய கார் பார்க்கிங் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தது. சோ நடந்து வந்து போக முடியல. சோ கோவில் வந்து கார் பார்க்கிங் வரைக்கும் ஆட்டோ வந்து பேசியிருந்தோம். இங்க எல்லா கார் பார்க்கிங்கும் ஒரே மாதிரி இருந்ததுனால எங்களுடைய கார் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப நேரம் வந்து வெயில்ல நின்னுட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி வந்து கார்கிட்ட ரீச் ஆயாச்சு. எல்லா இடமும் ஒரே இடமா இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அந்தன் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் திருக்கடையூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மாமா. மாமா ஆர்ட்ல புதுசா ரோஸ்மேரி ஏர் க்ரோத் ஸ்கால்ப் சீரம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 95% பியூர் ரோஸ்மேரி ஆனகைன் அண்ட் மேத்தி தானே இருக்கு. இந்த ஸ்கால்ப் சீரம் வித்தின் 14 வீக்ஸ் குள்ள ஏர் ஃபாலோ கண்ட்ரோல் பண்ணி நியூ ஏர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும். சீரம் நம்ம ஸ்கால்ப்ல டைரக்டா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுடலாம். வாஷ் பண்ண தேவை கிடையாது. ரோஸ்மேரி ரேஞ்ச்ல மாமா ஆர்ட்ல இருந்து ஆன்டி ஏர் ஃபால் ஷாம்பூவும் இருக்கு, கண்டிஷனரும் இருக்கு. இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் நம்மளோட ஏர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும், பிரேக்கேஜையும் ப்ரிவென்ட் பண்ணும், அண்ட் ஆல்சோ சூப்பரா கிளென்சன் பண்ணும். மாமாஅர்த்தோட ரோஸ்மேரி ரேஞ்ச் இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க, ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்ல, எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன் வச்சு பண்ணிருக்காங்க. மாமாஅர்த் நம்ம இந்தியன் பிராண்ட், அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பர்பிள், நைகா, மாமாஅர்த் ஆப், வெப்சைட் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில கூட நீங்க வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கூப்பன் கோட் பவி 2024, இந்த கூப்பன் கோட மாமாஅர்த் ஆப்ல இல்ல வெப்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, மாமாஅர்த் நம்ம சொல்றதை கேக்குறாங்க. நம்மளுடைய ஃபீட்பேக் வச்சு ஆனியன் ஷாம்புவை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய கண்டினியூஸான ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் மூலமா பெட்டர் குவாலிட்டியை வந்து ப்ராடக்ட்ல கொடுத்துட்டே தான் இருக்காங்க. சோ உங்களுடைய ஃபீட்பேக்க சொல்ல மறக்காதீங்க. எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. இந்த கோவில் கோபுரமே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து ஜஸ்ட் அப்போ தான் கோவில் மூடுற டைம். அதனால நாங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக உள்ளே போய் சுவாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் வந்து யானை இருந்துச்சு. எனக்கு யானை கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் பயம்தான். பட் ஆனால் நிறைய சின்ன பசங்க எல்லாருமே காசு கொடுத்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து பயத்தால் கிட்டவே போல தூரமாக இருந்து வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. அண்ட் தென் சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியே வரப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு அண்ட் அவங்க வந்து கும்பகோணம்லேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் செல்ஃபிலாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இத்தவட்டுக்கே நாங்கள் வந்து ரூம் கிட்ட ரீச் ஆயிட்டோம். பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால பார்சல் வாங்கிட்டு வந்து ரூம்ல தான் சாப்பிட்டுருந்தோம். நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். சீரியஸாக செம்ம டேஸ்டாக வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஃப்ரைட் ரைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். நைட்டு ட்ரெயின்ல சுத்தமாக தூக்கமே இல்லை எனக்கு. ஏன்னா அவ்வளவு குளிரா இருந்ததுனால தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திருவாரூர் கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 6:40 நாங்கள் திருவாரூர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கோவில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து நல்லா காலியாகவே இருந்துச்சு. மேபி மார்னிங் டைமில் கூட்டமாக இருக்குமோ என்னவோ. இந்த கோவிலோடைய ஆர்கிடெக்சர் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கோவில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டே நாங்கள் வந்து திருவாரூர்லேருந்து சென்னைக்கு கிளம்புறோம்.
ட்ரெயின் 10:00 தான். அண்ட் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ டக்கு நம்ம வந்து போயிடலாம் ஒரு 5 minutes. அதனால கோவிலில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நாங்கள் இருந்துட்டு வந்தோம். நைட்டு டின்னர் ரூம்லேயே வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நான் வந்து பொடி தோசை தான் வாங்கியிருந்தேன். நான் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 10:30 மேலே ஆகும். ஸோ இப்பயே சாப்பிட்டுட்டே நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் ஒரு 10:15 வந்து நாங்கள் திருவாரூர் ஜங்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். அங்கே ஏசி 2 tier தான் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் தான். ஸோ எங்கே போனாலுமே நாங்கள் வந்து 2 tier தான் வந்து போகிறது. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக யாரும் உள்ளே வர முடியாது. கர்டன்ஸ்லாம் போட்டு ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும். ஒரு செட்டில் வந்து 4 பேர் வந்து இருக்கலாம். ஸோ நாங்கள் 3 பேர் வந்து அப்படியே புக் ஆகிடுச்சு. ஒருத்தர் வந்து வர வேண்டியிருந்தது, பட் ஆனால் அவங்க வரலை. ஸோ ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இந்த கோச்சில் பிளாங்கெட், பெட்ஷீட், பில்லோ இதெல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போனோம்னு கூட இல்லை. ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப அதிகமாக வந்து குளிர் வச்சிடுறாங்க நைட். ஆனால் நான் எந்த ஊருக்கு போனாலுமே வந்து அவ்வளோ குளிரில் சுத்தமாக முடிய மாட்டுது. அந்த அளவுக்கு லோ டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலி திருவாரூர் விட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக மார்னிங் 5:00 சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த ட்ரிப்பும் வந்து இந்த மாதிரி தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.